ஹலோ ஹாய் வணக்கம் நான் லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஷின்ன்கி கி அதுக்கு அது மாதிரி கிட்ட வந்து ஒரு மிஷினை கொடுத்து அனுப்புவாங்க என்னடான்னு பார்த்தா சுகாக்கோ பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது அப்படியே நம்ம பசங்கெல்லாம் போய்ட்டு இருக்கேன் நடுவில் வந்து பார்த்தோன்னா அப்படியே நாலு வில்ல பசங்க வருவாங்க யாரா இவனுங்க புதுசாக இருக்காங்களேன்னு பார்க்க அவ்வளோதான் இவனுங்க நான் பார்த்துக்கிறேன்னு பருட்ட வரேன் ஓய் ஒரு நிமிஷம் இரு இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காணக்குற முன்னாடி வருவார் ஏன் ஏன் வந்து பார்த்தா இப்படி சொல்கிறீங்க நம்ம ஒன்றா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பருட்ட சொல்ல டே இதை எங்கிட்ட விட்ரா இவங்கள நான் பார்த்துக்கிறேன் நான் பப்பட் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாமே பப்பட்ஸ் தான் நான் இவங்களை பாத்துக்கிறேன் நீங்க ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா லீஃப் விலேஜுக்கு போயிட்டு பார்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்குரா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பக்கம் சினி ஓகே கான்குரா அங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு கான்குரா அங்குள் தானே ரைட்டு வா நம்ம போகலாம் லீஃப் லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சினி சொல்ல டே ஏண்டா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கான்குரா தனியாக விட்டு போனோம் தனியால நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சமனிங் சுட்ட போட்டு ஒரு பப்பட வேலையான கான்குரோ அப்படியே ஃபைட் பண்ணிருக்கேன் டே இதுதான் உங்களுக்கான சான்ஸ் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புங்க நான் இவங்களை பார்த்துக்குறேன் போது ஓகே சுகாக்கு நான் போயிட்டு எப்படியாவது லீஃப் லேஜில் கொடுக்குறா அப்படின்னு சிங்கி சொல்ல ஆனால் அப்படின்னு பர்ட்டு சொல்ல பர்ட்டோ இங்கேருந்து போ சரியா நீங்கள் ரெண்டு பேர் இங்கேருந்து கிளம்புங்க சீக்கிரமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா சுக்காக்கு லீஃப் லேஜில் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ சரி பர்ட்டோ அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் இவங்களெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்கள் கூட வந்து பார்த்தீங்கனா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ட்டு வேகம் போக டேய் இப்போ பார் மூணு பேர் எழுந்து எனக்கு ஆப்போசிட் வரீங்களா இப்போ பார் கணக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா எல்லா பப்பாட்டியும் ஒன்றா எடுத்துன்னு வந்திருப்பாரு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா என்ன லேண்ட் ஆஃப் விண்டை தான் காமிக்கிறாங்க லேண்ட் ஆஃப் விண்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம டெமாரி இருக்காங்க அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா லீவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷிக்காடே வந்து டெமாரியோட வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிருப்பான் அந்த சரி ஷிக்காடை சோகமா இருக்க டேய் ஏன்டா இன்னும் காரா வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டெமாரி கேட்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் நடந்துருக்குமோன்னு தோணுது காரா அங்கிள் வேறு இன்னும் வரல சாஸ்கேவும் ஒன்றா இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ ஒன்றும் சின்ன குழந்தை மாதிரி இருக்காரு ஷிக்காடே எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க பார்த்துப்பாங்க நீ கவலைப்படாத சரியா ஒரு சின்னோபிட லைஃப்பில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை முடிச்சிடுவாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டெமாரி அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலும் எனக்கும் ஒரு பேட் ஃபீலாக தான் இருக்குது அப்படின்னு டெமாரி சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம லேண்ட் ஆஃப் சேண்டை தான் காமிக்கிறாங்க டேய் நம்ம காரை எங்களா போனாப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம ஷின்கி அண்ட் பருட்டோ வேகமாக ஓடி போயிட்டே இருப்பாங்க நிற்காமல் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருக்கேன் அந்த பக்கம் டேய் அவர் தனியாக விட்டு வந்தது நான் கரெக்டானா நம்ம வந்து பார்த்தோம்னா அவர் கூட இருந்திருக்கணும் போது டேய் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து பார்த்தோம்னா பப்பட் ஜூட் ஸ்பெஷலிஸ்ட்டு அங்கே வந்தது எல்லாமே பப்பட்ஸ் தான் அவர் வந்து பார்த்தோம்னா தனியாக எல்லாரையும் வந்து பார்த்தினா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கீ சொல்லிட்டு இப்போ நம்மளோட ஒர்க் நம்மளோட மிஷன் நம்மளோட கோல் சுகாக்கு ஒரு ரிட்டர்ன் பண்றதுதான் அப்படின்னு சொல்லும்போது டே ஆனா அவர் ப பப்பட்டுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணாலும் அவரு வந்து பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கேட்க இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை கண்ணா நம்ம சுக்காக்கோவை ப்ரொடெக்ட் பண்ணனும் அதுதான் நம்ம டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்கி சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருப்பான் ஈவன் நம்ம செத்து போனாலும் சரி நம்மள ஒருத்தர் செத்தாலும் சரி நம்ம சுக்காக்கோவை காப்பாற்றாகணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சின்கி சொல்ல பருட்டை அப்படியே பார்த்தினா ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் ஏன்னா பருட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கேரக்டர் நம்ம பருட்டக்கு பிடிக்காது இல்லையா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கான்குரோ இருக்கிற இடத்து தான் காமிக்கிறாங்க அந்த நாலு பப்பர்ஸ் வந்து இறங்கியிருக்கும் இல்லையா ஸோ இந்த பப்பல் பேட்டில் தான் எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு காமிச்சிருப்பாங்க நம்ம கான்குரோ வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் ஸ்பெஷலிஸ்ட் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான்னு தெரியும் பட் இந்த இந்த பப்பட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா காண்குறோம் எல்லா பப்பட்டையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண பப்பட் விசர்ஸ் பப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டு இருக்கும் அப்படியே மூணு பப்பட்டு மூணு பப்பட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பப்பட்டுக்கு ஒவ்வொரு பப்பட்டை அடிக்க அந்த பப்பட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்ல பசங்க பப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்குறோட பப்பட்டை வந்து ஈஸியாக பேட்டில் பண்ணியிருப்பாங்க டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம காண்குறோம் நீங்கள் நான் நினச்ச மாதிரி நார்மல் பப்பட்ஸ் இல்லையா சரி ரைட்டு இன்னும் ரெண்டு பேரை நான் இறக்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பப்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் பப்பட் பப்பட்ஸ் இதை வந்து பார்த்தோம்னா நம்ம நருட்டோட நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம் அந்த பப்பட்ஸ் வந்து இறக்கி விட்டுருப்பாரு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த வில்ல பப்பட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படியே அவங்கெல்லாம் சுற்றி ரவுண்ட் அப் பண்ண இந்த சைடு கான் கூட கூலாக நின்றுட்டு இருப்பார் என்னன்னாலும் சரி உங்களை தடுப்பு பண்ணான்னு இது அப்படியே வந்து பார்த்தோம்னா எல்லாரும் அட்டாக் பண்ண வர ஓகே இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்கர ராடை வந்து பார்த்தோம்னா வெளிய விடுவார் எல்லா பப்பட்ஸையும் பார்த்தோம்னா அந்த சக்கர ராடு வந்து அப்படியே இழுத்துட்டு உள்ளே எழுதுன்னு போய் பப்பட் குள்ளே வச்சிரும் அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூவ் காமிக்கிறா சீக்கிரம் பிளாக் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக பார்த்தோம்னா எல்லா பப்பட்டோட கையிலையும் கத்தி எடுத்துன்னு வந்து அப்படியே உள்ளே இருக்கீங்களே பப்பட்டு அதுக்குள்ளேலாம் குத்தி விட்ருப்பாரு அவ்வளோ இதுக்கு மேலே உங்களை கண்ட்ரோல் பண்ண வேணாம் போது அந்த மெயின் வில்லன் பாப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் வந்து நம்ம கான்குல போட்டு தள்ள வந்திருப்பான் பட் கான்குல வந்து அந்த இடத்துலருந்து எஸ் ஆகிருப்பான் ஹே இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பவராக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம கான்குலோட கையிலே பார்த்தா கட்டி விழுந்துருக்கும் நீ மற்றவங்க மாதிரி இல்லையாடா அப்படின்னு சொல்ல நாலு கையாக எடுத்துன்னு வருவான் இல்லை ரெண்டு கை தான் பட் நாலு கத்தி ஹே ஹே பரவாயில்லையே இது ஈஸியாக முடிஞ்சுன்னு நினச்சேன் முடியாது போலையே என்ன ஆனாலும் சரி சுக்காக்கோ உங்ககிட்டேருந்து க தான் என்னோட முதல் வேலை என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம காண்கூட அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க லேண்ட் ஆஃப் வின்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தான் இருக்காங்க உயிரே போனாலும் சரி பார்த்தோன்னா அவங்க விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம சின்னி வேகமாக ஓட்டிருக்க அப்படியே வந்து சடனாக ஸ்டாப் ஆவான் ஆச்சு ஏன் வந்து பார்த்தோன்னா நின்று அப்படின்னு சொல்லி சொல்ல அது சரி எனக்கு ஏதோ பேட் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னி அவனோட அயன் சாண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு அட்டாக்கை விட்டுருப்போம் பார்ப்பேன் ஏதோ இருக்குன்னு ஆனா அந்த பக்கம் என்ன இருக்கு எனி மீசா அப்படின்னு சொல்லி பருட்டை கேட்க அப்படியே நம்ம சிந்தியும் பார்க்க இல்லை எனிமிஸ் இல்லை நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்லி இறக்கி குட்டு குட்டு குடு குட்டு குட்டு குட்டுன்னு நீ இருக்கோம் அப்படியே இந்த பல்லியை விட நீ எனிமின்னு நினச்ச அப்படின்னு பொருட்டை பார்த்துட்டு டேய் நீ வந்து பார்த்தோன்னா ரொம்ப திங்க் பண்ணாதரா நீ வந்து பார்த்தினா கூலரு ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓவர் திங்க் பண்ணுற மிஸ்டேக் சம்டைம் நடக்கும் அப்படின்னு பொருட்டோம் சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தினா ஷின்கி ம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம பரோட்டோ டேய் நீ வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கஷ்டப்படுற சரியா நீ வந்து படாத ரொம்ப டென்ஷன் ஆகாத பொறுமையாக ரிலீஃப் லேஜுக்கு நம்ம போயிடலாம் போது நீ என்ன வேணால் நினச்சிக்கோ நான் வந்து பார்த்தா உன்ன மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட சக்ராவை நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் போது ஏன்னா கேல்குலேட் பண்ணுறியா டேய் மேக்ஸே நான் கால்குலேட் பண்ண மாட்டேன் நீ என்னடா எல்லாரையும் மினி மிஷின் நினச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்க இங்கே பார் ஒரு மிஷின் ஸ்மூத்தாக போனோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சக்கரா கேல்குலேஷன் ரொம்ப அவசியம் போது அந்த பக்கம் பரோட்டோ ஆடா போல சக்கரா கேல்குலேஷனு அப்படி இப்படின்னு சொன்னிருக்கேன் அப்படின் போது சின்கி நம்ம பரோட்டோ கண்டுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பான் அப்படியே அவன் போக போக அப்படியே கீழே விழுந்துடும் நம்ம சுகாக்கோட அந்த டீ கேட்டில் அந்த டீ பாட்டுக்கு ஏய் ஏ மேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகாக்கு நம்ம பருடோ பார்த்து கேட்க அன்சரி வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே சின்கியும் பார்த்துட்டு இருப்பான் நம்ம சுகாக்கு பொறுமையாக வந்துட்டு டே வாடா நாம கொஞ்சம் நேரம் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை மேலே ஏறி வைக்கார நம்ம பருடோக்கு ஐயோ வந்தது வந்த கொஞ்சம் பொறுமையாக வர மாட்டேயா அப்படின்வான் ஏன் வந்து பார்த்தோன்னா நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சின்கி கேட்க டே கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்பட்டதுடா நீ என்ன டிப்ரெஸ்லேயே இருக்க டிப்ரெஸாக இருக்கிறவங்க கிட்டே எவ்வளோ நேரம் நானும் இருக்கிறது என்னும்போது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு மூக்கினோது டேய் நான் குட்டி குழந்தை குழந்தைல நீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுக்காவுக்கு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருப்பான் நம்ம பர்ட்டோ யாரா இவன் வித்தியாசமா இருக்கான் ஒண்ணுமே இவனை பற்றி புரியலையே இவன் என்னதான் என்ன மாதிரியான கேரக்டர் முன்பது டேய் யாருக்கிடா தெரியும் காராவும் அதே மாதிரி தான் இருந்தான் அவன் காராவே ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் போது என்ன காரா அவன் இதே மாதிரி தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாக்குட்டேன் பர்ட்டோ கேட்க எஸ் காராவும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தான் ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தா அவனை சேஞ்ச் பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிக்காக்கு சொல்ல என்ன ஒருத்தன் சேஞ்ச் பண்ண யார் அவன் அப்படின்னு சொல்லி கே கே நருட்டோ அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரட்டோ கிட்ட ஷுகா சொல்ல என்ன ஏன் அப்பாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கெட்டு இருப்பான் எஸ் நம்ம காரா வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தான் ஸ்டிஃப்பா அவனை வந்து சேஞ்ச் பண்ணது அவனை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றி அந்த தனிமையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது உன் அப்பா நருட்டோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு இந்த பக்கம் நம்ம ஷுகாவுக்கு வந்து நருட்டோ பற்றி அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கோம் நெருட்டோக்கு ஒரு சின்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பாரு ஆ சரி என்ன என் அப்பாவை இதெல்லாம் பண்ணாரு ஆனா நம்ப முடியலையே ஷின் வந்து பார்த்தன்னா காரா மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்சர் டே நீயும் அதே மாதிரி தான் நீயும் வந்து பார்த்தோன்னா உங்க அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சுகாக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருப்பான் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இப்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கி காரா மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல டே நானும் அதை தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஏய் எவ்வளோ நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஷின்கி நம்ம பர்ட்டை கிட்டே கேட்க ஆ வண்டேன் வண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட் அப்படியே பொறுமையாக ஓடிட்டு இருப்பான் அப்படியே பருட்டை போயிட்டு என்னது இன்ட்ரெஸ்ட் டியூட்டி ஒரு விஷயத்தில் ஆகி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ ஒன்றுமே புரியாமல் நடந்துட்டு போயிட்டே இருப்பான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகி ஒன்றரை எபிசோடு போய் பார்த்தோன்னா பருட்டுக்கு அதெல்லாம் புரியாது இன்சைடு வந்து பார்த்தா யோடோ அந்த ஆரியா வந்து நடந்து போய்ட்டு இருப்பாங்க நம்ம காராவை கூட்டிகிட்டு டே இனி வந்து பார்த்தோன்னா யாரோ நம்ம கிட்ட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உனக்கு ஏதாவது தோணுதா யார் எது அப்படின்னு சொல்லி கேட்க யாராவது எனிமியா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆரியா கேட்டிருப்பான் அப்போ காஸ்காக லார்ட் காஸ்காகவே நம்மள நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆரியா ரொம்ப யோசிக்க டேடி டே அதெல்லாம் இல்லை இப்போ வந்தது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லும்போது அப்படியே டெமாரி அண்ட் ஷீக்காடை வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆகிருப்பாங்க அப்படியே நம்ம டெமாரி நான் நினைச்சது கரெக்டாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க அப்படியே வந்து பார்த்தா ஏழு அண்ட் ஆரியா வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டெமாரி அண்ட் ஷீக்கார கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம டெமாரி வந்து பார்த்தா எல்லாத்தையும் கேட்டு ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு சாஸ்கோ வந்து பார்த்தானா போர்ட்டல் ஆயிட்டார் காரா வந்து வீக் ஆகிட்டான் ஒர்ட்ஸ்கி வந்து பார்த்தினா உள்ள இருக்கான் ஃபிஷிங் ராடாலால் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா அப்சர்வ் பண்ணுறாங்க கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லா எஸ் மேம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யோடாண்ட ஆரே சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் நான் காஸ்க்காகவே வந்து பார்த்தோன்னா சீல போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காரு பட் இது எவ்வளோ நேரம் ஸ்ட்ராக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல எப்போ வேணாலும் ப்ரேக் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம யோடு சொல்ல நம்ம ஷிக்கடை வந்து யோசிச்சிருப்பான் ஓகே அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பரட்டோ மற்றவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு ஷிக்கடையை சொல்ல டேய் நீ வந்து பார்த்தோனா நான் உன்னை சுடின் எக்ஸாமில் பார்த்துருக்கேன் நான் காரா அங்கிளை நான் பார்த்துக்குறேன் நீ வந்து பார்த்தினா அவங்கள பார்த்துக்கொன்னும் போது சைடு நம்ம டெமாரி ஓகே இது எங்ககிட்ட விடுங்கன்னு வா திரும்ப பார்த்தோன்னா எவ்வளோ டே சுனின் எக்ஸாம்லேயே நான் வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கேன் உங்ககிட்ட பத்திரமா நான் விட்டுறேன் இந்த மிஷினை அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளோ சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லாடி சொல்லியிருப்பாங்க சரி மகனே வா சீக்கிரம் போகலாம் நம்ம கான்குரோக்கு வந்து பார்த்திங்கனா ஹெல்ப் ஆகணும் அவரால் வந்து பார்த்தனா எவ்வளோ சமாளிக்க முடியும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆன்குள் கான்குரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சமாளித்து வரா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் ஆனால் எப்பயுமே அது நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமாரி சொல்லியிருப்பாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்கிறோம் இன்னமும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருப்பான் அந்த சக்கரா த்ரெட் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பப்பட்டையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பானா எல்லா பப்பட்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல வந்து உக்காண்ட்ருக்கும் இன்னும் ஒரே ஒரு பப்பட் தான் அந்த பப்பட்டை முடிச்சிட்டா நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காண்கிறோம் மண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் அட்டாக் பண்ணி வந்திருக்கும் அந்த பப்பட்டு நம்ம காண்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சக்கரா பிளேடெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பப்பட்டோட ஆண்டை வச்சு தப்பிச்சிருப்பான் அடைச்ச இது என்ன சாண்ட் குள்ளே போயிட்டு வந்து அட்டாக் பண்ணுது இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இது மாதிரி போய் நம்ம அதை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம காண்குறை யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பான் இது பிளாக் அண்ட் வந்து டெக்னிகை ஃபாலோ பண்ணுது இப்படியே போச்சுன்னா என்னோட சாவையை பார்த்தீங்கன்னா எனக்கே கொடுத்துரும் போலயே சரி ஓகே நம்ம எப்படியாவது வந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் சக்கராவை எல்லாத்தையும் போட்டு அந்த பப்பட்டை வந்து பார்த்தோம்னா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு பப்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்குரை வந்து இறக்கி விட்டுருப்பாரு மீன் மாதிரி இருக்கிற பப்பட்டை அப்படியே சுற்றி புகையாக போயிட்டு இருக்க கீழே வந்து பார்த்தோன்னா அப்படியே இருக்கும் அடடா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க முன்னாடி வந்தால் என்ன ஏன் சால்மண்டரோட சீக்ரெட் மூவியே வந்து பார்த்தா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் அந்த பப்பட்டு முன்னாடி இருக்கிற சால்மண்டர் மீன் அது இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருப்பான் அது வந்து பார்த்தா மொத்தமாக அப்படியே சேண்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண அந்த பப்பட்டையும் சேர்த்து வயிற்றுக்குள்ளே பார்த்தா இழுத்துன்னு போயிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சது அவ இது இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சி பார்க்கல பட் உங்கள் எல்லோரையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த சேலமண்டர் பப்பட்டு இருக்கு இல்லையா அப்படியே உள்ளேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த பப்பட்டு கூத்திட்டு இருக்கோம் வில்ல பப்பட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எல்லா பப்பட்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாரு இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா எல்லா பப்பட்டையும் பார்த்தோன்னா அடித்து நொறுக்கின்னு இருக்கும் டட்டா இங்கே என்ன நடக்குது இது ஓவர் பவராக இருக்கு இந்த பப்பட்ஸ் எல்லாம் இப்படியே போய்ட்டு இருந்தோன்னா என்னோடய பப்பட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா உடஞ்சிடுமே பிரேக் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி கணக்கு அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியே வரும் அப்படியே கையை அப்படியே நீட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கா கான்க்ரோ கழுத்தையே வந்து பார்த்தோம்னா அந்த பப்பட் பிடிச்சிருக்கும் அதாவது மாஸ்டர் வில்லன் பப்பட் வந்து பார்த்தோம்னா நம்ம காண்குற கழுத்தை பிடிக்க இந்த பக்கம் இருக்கிற எல்லா பப்பட்ஸ் மற்ற வில்ல பப்பட்ஸும் பார்த்தோம்னா பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கும் காண்குறோட பப்பட்ஸை அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம காண்குறோட கழுத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பப்பட் காண்குற பார்க்க ம் நான் இதோட வந்து பார்த்தா முடிக்க மாட்டேன் என்னோட சீக்கிரட் வெப்பனை வந்து பார்த்தினா இப்போ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுண்டு வேறு இழுக்க அந்த சைடு வந்து பார்த்தோன்னா எல்லா பப்படத்துமே வந்து பார்த்தா பிளாஸ்ட் ஆகும் இதுதான் உன்னோட சீக்கிரட் வெப்பனோட கான்குரோ அப்படின்னு சொல்லி நாம யோசிக்க கான்குரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டில் வந்து பார்த்தோன்னா அப்படியே பிளாஸ்டோட பிளாஸ்டாக மறைஞ்சி போயிடுவான் அச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாம பார்க்க டெமரேன் சிக்கடை வேகமாக போய்ட்டு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டால் ஒரு பெரிய புகை மட்டுமே வந்து வந்திருக்கும் அடடா நம்ம கான்குரோ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ எபிசோடாக இருந்தார் இப்போ என்ன இப்படி பண்ணி போட்டாரோ உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்க இன்சைட் டெமரன் சிக்கடையும் பார்த்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ட் அண்ட் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா அது அது வந்து பார்த்தோன்னா கான்குரோ இருந்த இடமாச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை பார்த்துட்டுருக்கேன் இந்த சைடு வந்தால் சுக்காக்கும் வந்து பார்த்தோன்னா அப்படியே பப்பேன்னு பார்த்துன்னு இருக்கும் நம்ம பரோட்டோ வந்து பார்த்தோம்னா அதையே பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா கான்குரோ வந்து பார்த்தோன்னா அவன் ஆல்ரெடி விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான் என்னாச்சு அது கான்குரோ இருந்த இடம் தான் நம்ம கான்குரோ குரோ அங்கே தான் விட்டுட்டு வந்தோம் நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுக்காக்கோ அது வந்து பார்த்தோன்னா பேப்பர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் நல்லா இருப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை வந்து சுக்கா கிட்டே கேட்க நம்ம சின்கி என்னன்னாலும் சரி நாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் வா அப்படின்னு சொல்லி பார்த்தா கூப்பிட்டேன் டேய் நீ என்னடா பேஸ்ட் இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கிள் ஒரு வேளை அவங்கள முடிச்சிருந்தாருன்னா நம்ம கூட வருவார் இல்லை அவரே முடிஞ்சிருந்தாருன்னா நாம தனியாக போகணும்போது டேய் நீ என்ன பேஸ்ட்டு இருக்க நாம் வந்து பார்த்தோன்னா இப்போ அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் என்ன பேசணும் தெரிஞ்சு பேசுகிறேன்னு போது நான் பேசுகிறது தெரிஞ்சு தான் பேசுகிறேன் நாம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இங்கேருந்து போய் ஆகணும் சப்போஸ் அங்கே அவர் டிஃபீட் ஆனார்னா பப்பட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும் இந்த சுச்சுவேஷனில் சான்ஸ் ஷினோபி என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் பண்ணுறம்போது டேய் என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷினோபிக்கு மிஷன் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இது எத்தனை வர நான் அவங்ககிட்ட சொல்கிறது அது நம்ம டியூட்டியை தான் நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின் வந்து ஷுகாகோ அப்படியே திரும்ப அயன் சேன் மூலமாக வந்து அப்படியே தூக்கி பார் என்ன பார் நம்ம மாஸ்டர் ஷுகாகோ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி லீவ் விட்டேஜில் போய் குடுக்குற வரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின் சொல்ல அந்த பக்கம் பரோட்டோ அப்படியே பொறுமையாக யோசிச்சுட்டு என்ன ஆனாலும் சரி நான் என்னோட கோட்லருந்து என்னோட தாட்லேருந்து எஸ்கேப் ஆக மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தோனா இதை ஒத்துக்க மாட்டேன் நான் கான்க்ரோ காப்பாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரட்டோ சொல்ல டே நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின் கேட்க நான் கண்டிப்பாக கான்க்ரோவை காப்பாற்றியா

நம்ம பருட்டவா அந்த பக்கம் போயிருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு சினோபிக்கு அவங்களோட டியூட்டி தான் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தினா ஓவர் கிராஸ் பண்ணுறதுக்காக இருந்தால் நம்ம கக்காஷியோட டேடி வந்து பாவம் பார்த்தினா இந்த ஊர் மக்களால் வந்து அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம பருட்டும் முக்கி முக்கி வந்து பார்த்தோன்னா ஓடி வந்துருப்பான் வந்து அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கே தானே வந்து பார்த்தோன்னா நம்ம காண்கிரோவை விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கேன் முன்னாடி வந்து பார்த்தா ஒரு பப்பட்டோட ஹேண்ட் வந்து இருக்கும் எப்படி வந்து பார்த்தா இந்த பக்கம் சீக்கடையான டெமாரி வந்து பார்த்தா அந்த தான் வந்து பார்த்தா நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களும் வந்திருப்பாங்க இல்லையா கான்குரோ எங்கே இருக்கீங்க கான்குரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ வந்து கான்குரோ கூப்பிட்டுருக்க டேய் நீ ஏதாவது கேட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தா டெமாரி கிட்ட வந்துட்டு ஏ பருட்டோ இங்கே என்னடா நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க Hey! ஆன்டி டெமாரி ஏய் ஷிகாலை நீங்கள் என்னடா இங்கே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அடா பைத்தியகாரன் நாங்கள் தானே அதை கேட்கணும் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க நீ வந்து பார்த்தீங்கன்னா சின்கி கூட தானே இப்போ போயிட்டு இருக்கணும் அந்த டியூட்டி தான் உனக்கு கொடுத்துருந்தாங்க லீஃப் லேஜி சுக வந்து பார்த்தா நீ கொடுக்கணுமே அப்படின்னு போது ஆமா ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்ட்ட சொல்ல இந்த பக்கம் டெமாரி என்ன கான்குரோவை காப்பாற்ற வந்தியா எங்களாலையுமே வந்து பார்த்தினா கான்கிரோவை இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க பார்த்தோன்னா லைட்டாக இருப்பாங்க அவன் அவனையும் வந்து பார்த்தோன்னா வெடிக்க வச்சுக்கிட்டான் அப்படின்போது ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை

வந்து பார்த்தோம்னா இப்போ தனியாக மிஷின் முடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா டெமாரி டி ஷின்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அப்படி தனியாக விட்டு வந்த நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உன்னோட மிஷின்லேருந்து விலகுன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டெமாரி கேட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ ஓகே தான் நீ நினச்சதும் ரைட் தான் அவன் நினச்சதும் ரைட் தான் பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தாட்லேருந்து யோசிச்சுப்பார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷினோபிக்கு அவங்களோட டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பர்டே கிட்ட டெமாரி சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஷின்கி என்னானாலும் சரி நான் கான்க்ரோ வந்து மிஸ் பண்ணாலும் சரி போவேன்னு நினைப்பான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டெமாரி இப்போ தான் பர்டே சொல்லியிருப்பாங்க நம்ம டெம்மாரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஷின்கிக்கு வந்து ரொம்ப இந்த உலகத்துலேயே பிடிச்ச ஒரு ஆள்னா காரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கான்குரோ தான் அவ்வளோ லவ் பண்ணுற ஒருத்தரை தனியாக விட்டு போகிறோன்னா அவனோட டியூட்டி தான் ஃபஸ்ட்டாகன்னு நினைக்கிறான் அதை வந்து பார்த்தினா நீ வந்து புரிஞ்சிக்கோ நம்ம வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது நாம நம்ம டியூட்டிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பரோட்டோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெமாரி வந்து நம்ம பரோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலாக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கான் வந்து பார்த்தா அவன் விட்டு போகிறான் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம அப்போ அப்போதான் வந்து பார்த்தா எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கும் அப்போ நான் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா வந்து பார்த்தா முடிவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு வந்து பார்த்தா டெமாரி கான் வந்து பார்த்தினா சொன்ன விஷயத்தை அவன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பருட்டோ நீ வந்து பார்த்தினா அவனுக்கு ஹெல்ப் ஆகணும் போது பரோட்டோ பருட்டோ நாம தான் தப்பான முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பொறுமையை எழுந்துட்டு சரி ஓகே நான் நான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் தான் ரைட் நான் தான் கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் கான்க்ரோவை வந்து பார்த்தோன்னா எங்க கொடுத்த டியூட்டியை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஷின்கிக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு எனக்கு புரியுது ஆனாலும் சரி நான் வந்து பார்த்தோன்னா விட மாட்டேன் என் ஃப்ரெண்டை தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பருட்டை திரும்பவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே வந்திருப்பான் பட் கான்க்ரோ வந்து பார்த்தோன்னா நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சாக்கணுமே ஷின்கி வந்து பார்த்தோன்னா நான் சொன்னதை ஏற்றிக்கல பட் நான் என்ன மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு பருட்டை சொல்ல அடே போடாடே நீ எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க மாட்டேன்ற நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷின்கியை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கடா அப்படின்னு டெமாரி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம பருட்டோ அப்படியே சைலண்ட்டாக இருப்பான் நம்ம டெமாரி அப்படியே பருட்டோ ஒரு தோல் மேலே கழிச்சு பருட்டோ இங்கே பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கான்க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணார் அவரோட சிஸ்டராக எனக்கு அது ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெமாரி சொல்ல அண்ட் டெமாரி அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்லியிருப்பாங்க இங்கே பார் ஒரு மிஷனில் ஃப்ரெண்டாக மிஷனான் வந்தால் மிஷன் தான் ஃபஸ்ட் ஸோ ஒரு ஷினோபியாக ஒரு டெசிஷனை வந்து பார்த்தோம்னா நீ கரெக்டாக எடுக்கணும் பருட்டோ நீ ஒரு டெசிஷனை தப்பாக எடுத்தனா அது உன்னோட லைஃபே மாற்றிடும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா டெமாரி பரோட்டா கிட்ட சொல்லிட்டு பட் ஷுகாக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணலாம் கான்குரோ வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தோன்னா அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார் பட் நம்ம ஒன்னா இருந்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா சொல்லிருக்கேன் இங்கே ஒரு நிமிஷம் வாங்க எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்கடை வந்து நம்ம டெமாரி பரோட்டை கூப்பிட்டு போயிருப்பாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த எல்லாம் இருக்கும் எல்லா பப்பட்டும் இருக்கும் பட் அந்த மாஸ்டர் பப்பட் ஒன்று இருந்தது இல்லையா பிளாக் கலர் அந்த பப்பட் மட்டும் பார்த்தா ஒரு பழத்தை போட்டு அப்படியே காணாம போயிருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த பப்பட்டெல்லாம் பார்த்துட்டு இது என்ன இது புது டைப் ஆஃப் பப்பட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பருட்டன்ட்டை மாதிரி பார்த்துருக்கேன் ஓகே ஒரு வேலை அந்த மாஸ்டர் பப்பட் இதெல்லாம் ஷீல்டாக யூஸ் பண்ணி தனியாக தப்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் பார்க்க பக்கத்தில் ஒரு குழி இருக்கும் ஏன்னா அந்த சேண்டுக்குள்ளே தான் அது பார்த்தா ஈஸியாக போயிட்டு இருக்கு போது அந்த பக்கம் டெமாரி அண்ட் பருட்டு தான் வந்து பார்த்தா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே பருட்டு டெமாரி ஷிக்கடை மூணு பேரும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஷின் கே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பப்பட்டை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பப்பட் போயிட்டு நம்ம சின்கி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தியாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாரி சொல்லிட்டு அந்த சேமெண்ட் பப்பட்டு இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஒரு யூஸ் பண்ணுறது அதை பற்றி அவங்க வந்து சொல்லிட்டு சரி ஓகே நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் ஏன்னா வந்து பார்த்தா சுகாக்கும் ஷின் கிட்ட தான் இருக்குது நம்ம ஷின்கியை வந்து பார்த்தா ப்ரொடக்ட் பண்ணியாகணும் அதே மாதிரி சுக்காவுக்கும் ப்ரொடக்ட் பண்ணியாகணும் போது சரி வாங்க சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை சொல்லிட்டு போய்ட்டு இருப்பான் ஆல்ரெடி வந்து பார்த்தா அந்த தப்பிச்சு போன வில்ல பப்பட்டோட மாஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஷின்கி கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக ஒன் விசஸ் ஒன்றாக வந்து நின்று அந்த சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வில்ல பப்பட்டு முன்னாடி வந்து நின்று இந்த பக்கம் ஷுகாக்கோ அப்படியே ஷின்கி கி நாம வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பப்பட்ட ஆல்ரெடி வீக்கா தான் இருக்கு என்னோட பவர் வச்சு கண்டிப்பா இத நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா அப்படியே வந்து பார்த்தா ஷின்கி வந்து அப்படியே கடுப்புல இருப்பான் ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல் கோவத்துல இருப்பான் அவங்க அங்கில்ல வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணது இதுன்னு ஷின் ஷின்கிக்கு தெரியும் ஷின்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் உனக்காக நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்ட வேகமா வந்து இருப்பான் வந்து பார்த்தா யோடோ அந்த ஆரியா வந்து நம்ம காசுக்காக ஏற்கார் இல்லையா அதாவது காரா அவரை தூக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போய்ட்டு இருக்கேன் காராவும் வந்து பார்த்தோன்னா அந்த பெயினில் வந்து அப்படியே நின்று இருப்பான் ஐயா ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் போகிறதுக்குங்கய்யா நாம் வந்து பார்த்தோன்னா வில்லேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா உராட்சிக்கோட சீல் பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம காரா சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த சீல் இருந்தது இல்லையா ஸோ அந்த சீல் வந்து பார்த்தோம்னா அப்படியே மொத்தமாக உடச்சி தள்ளிக்கிட்டு நம்ம உராட்சிக்கு மாதம் வந்து பார்த்தோன்னா வெளியே வருவோம் அப்படியே அந்த மொத்த இடமும் பார்த்தோன்னா புகையாக இருக்க அந்த புகைக்குள்ளே ஒரு ரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ராசிக்கு பயங்கரமாக வந்து நின்று இருப்பான் என்னடா நினைச்சிங்க என்ன வந்து பார்த்தோன்னா அடக்கி வச்சிட்டீங்கல்ல உங்களை நான் எப்படியெல்லாம் அணுவணுவாக சாவடிக்க போறேன்னு பாருங்கள் இனிமேல் ஏன் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உராட்சிக்கு பயங்கரமான டைலாக்ஸ் சொல்லிட்டுருப்போம் அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடு என்ன நடந்துன்றது அடுத்தடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் அந்த ஒரு குட்டி லைக்கான ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்த பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன குளூ தரவா ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு அஞ்சு பார்ட்டுக்கான குளூ தரேன் ஏன்னா ஒரு பார்ட்டுக்கான குளூ தந்தேன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா போர் அடிச்சிடும் அடுத்த அஞ்சு பார்ட்டில் என்ன நடக்கும்னா நம்ம உராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருடோஷி கடையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்வான் அதுக்கப்புறமா சிக்காட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊராசி கூட ஃபைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சீன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாங்க இதுக்கு மேலே சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுங்க வர பாய்